Good morning, friends. நம்ம இப்போ டக்லஸ் ஸ்டுவர்ட்டோட நெட் கெல்லி பார்க்க போகிறோம். இட் வாஸ் எ ரேடியோ ட்ராமா அண்ட் இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் 1958. இது டூ புக்ஸ் நெட் கெல்லியோட புக் பப்ளிஷ் ஆச்சு. எப்படின்னா அது நெட் கெல்லி பை டக்லஸ் ஸ்டுவர்ட் அண்ட் தென் எ ஃபேக்கல்டி ஸ்டோரி கெல்லி ஹண்டர்ஸ் பை ஃப்ராங்க்லின். ஏன்னா இந்த க்வெஸ்சன் கேட்கலாம், நெட் கெல்லி பற்றி எந்த ரெண்டு புக்ஸ் பப்ளிஷ் ஆச்சுன்னு. நெட் கெல்லி வந்து ஸ்டுவர்ட் டக்லஸ் ஸ்டுவர்ட் ஒரு புக்கை எழுதியிருக்காரு, அதே மாதிரி ஒரு ஃபேக்கல்டி வந்து கெல்லி ஹண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் க்ளூ ஆனால் அவர் ஒரு இது எழுதியிருக்காரு. இது க்வெஸ்சன் நமக்கு வரலாம். பட் டக்லஸ் ஸ்டுவர்ட்டை பற்றி பார்த்துடலாம், இது ஒரு ஓல்டு புக்லேருந்து எடுத்திருக்கேன், அதனால் இவ்வளோ பழசு தெரியுது. ஹி இஸ் அ நியூஸ்லாண்டர். டக்லஸ் ஸ்டுவர்ட் ஒரு நியூஸ்லாண்டர் பை பர்த். அவர் பிறந்தது வந்து நியூஸ்லாண்டில் தான். Who following wide experience with several New Zealand newspapers, அவரோட தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நியூஸ்லாண்ட் நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எங்கே பண்ணியிருக்காருன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காரு. அண்ட் இஸ் கரண்ட்லி மெம்பர் ஆஃப் த ஸ்டாஃப் ஆஃப் த புல்லட்டின் நியூஸ் பேப்பர். அவர் உயிரோடு இருக்கும் போது இது எடுத்தது, அதனால் கரண்ட்லின்னு போட்டிருக்காங்க, இப்போ அவர் இல்லை. அண்ட் தென் ஒரு புல்லட்டின் நியூஸ் பேப்பரில் வந்து அவர் என்னன்னா ஹீ இஸ் அ மெம்பர் சிட்னி. அண்ட் தென் இஸ் லிஸ்ட் ஆஃப் பப்ளிஷ்டு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நெட் கெல்லி, த ஃபயர் ஆன் த ஸ்னோ, த கோல்டன் லவ்வர், ஷிப்ரெக்ங்கிறது பிளேன், அது மாதிரி கிளென் கோ, சன் ஆர்ச்சர்டுங்கிறது போம், அது மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு அப்படிதான் சொல்லலாம். டக்லஸ் ஸ்டுவர்ட் உயிரோடு இருக்கும் போது இது வந்தது. இது நியூசிலாண்டில் அவர் பிறந்திருக்காரு, ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகியிருக்காரு. இவர் நிறைய நியூஸ் பேப்பருக்காக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு, அது சிட்னியில் இருந்திருக்காரு. அது மாதிரி ஒரு முக்கியமான பப்ளிஷிங் புக் பார்த்தீங்கன்னா நெட் கெல்லி, த ஃபயர் ஆன் த ஸ்னோ, த கோல்டன் லவர், ஷிப்ரேக் அண்ட் கென்க்ளோ, சன் ஆர்ச்சர்டு, இது எல்லாமே முக்கியம். சன் ஆர்ச்சர்ட் மட்டும் போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் கெல்லி ரோட் திஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒய் ஹீ ரோட் நெட் கெல்லி அப்படிங்கிற டவுட் நம்ம எல்லாருக்குமே வரும். டு ஆஸ்க் அன் ஆத்தர் ஒய் ஹீ ரோட் எ பர்டிகுலர் பே அவர் செலக்டட் எ பர்டிகுலர் சப்ஜெக்ட் மோஸ்ட் ஷுவர்லி வி த மோஸ்ட் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் க்வெஸ்சன் டு ஆன்சர். அவர்கிட்ட வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு, எதுக்காக நீங்கள் நெட் கெல்லி எழுதுனீங்க, ஏன் இந்த பர்டிகுலர் கேரக்டரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஹவர் ஆன் த சப்ஜெக்ட் ஆஃப் நெட் கெல்லி டக்லஸ் ஸ்டுவர்ட் கிவ்ஸ் ஃபாலோயிங் ரிப்ளை. அதுக்கு வந்து நம்ம நெட் கெல்லிக்கு இந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கு டக்லஸ் ஸ்டுவர்ட் இந்த ரிப்ளை கொடுத்துருக்காரு. த கிரீக் அண்ட் எலிசபெத் பிளேரைட்ஸ் ஹேட் வீக்ட் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் டு அனலைஸ். இந்த கிரீக் உள்ள பிளேரைட்ஸ் எலிசபெத்தன் பிளேரைட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா கிங்கையும் குயினையும் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வித் ராயல்ட்டி ரிமோட் அண்ட் கான்ஸ்டியூஷன் வி ஹாவ் டு லுக் அபவுட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிம்பாலிக் ஃபிகர். ஆனால் இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த குயின் கிங்லாம் கிடையாது இல்லையா, அதனால் நாங்கள் டிஃப்ரெண்டான சிம்பல்ஸை யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா தட் இஸ் வேர் நெட் கெல்லி கம்ஸ் இன். அதனால தான் எனக்கு நான் யாரை பற்றி பேசலாம், கிங்கு குயின்லாம் இல்லை, அப்புறம் வேறு யாரை பற்றி பேசலாம்னு யோசிக்கும் போது நெட் கெல்லி மைண்ட்ஸ்குள்ளே வந்தார். ஹீ இஸ் சிம்பாலிக் அண்ட் நேஷனல் லெஜண்ட் பிகாஸ் இன் ஹிஸ் பெஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஹீ டிப்பிஃபை சம் ஆஃப் த வெர்ச்சூஸ் ஆஃப் அவர் இயர்லி கலோனியல் பீரியட். ஏன் நெட்கல்லி என் மனசுக்குள்ளே வந்தாருன்னா இந்த இயர்லி கலோனியல் பீரியடில் நெட்கல்லி இருக்காரு, அவர் நேஷனல் லெஜெண்டாக இருந்திருக்காரு, எல்லாருக்கும் சிம்ம சூப்பனமாக இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து இவருக்கு நிறைய சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன்ஸும் இருக்குது, அதனால நான் நெட்கல்லி எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். இவர் எதுக்கெல்லாம் நெட்கல்லி நம்ம சொல்லலாம்னா கரேஜ், டேஷிங், ஹார்ஸ்மேன்ஷிப் and then resistance to tyranny, a passion for freedom and his humanity interesting for his feeling. இவர் வந்து எதுக்கெல்லாம் நெட்கல்லி எனக்கு மனசுக்குள்ளே வந்தாருன்னா கரேஜ், அவரோட தைரியம், பட் டேஷிங் ஹார்ஸ்மேன்ஷிப், அவர் நல்லா குதிரை ஓட்டுவார், குதிரை சவாரி செய்வார், ரெசிஸ்டன்ஸ் டு டைரனி, யார் யாரெல்லாம் வந்து அடக்குமுறையை ஆண்டினாங்களோ அவங்களாம் எதிர்த்து போராடினார். அது மாதிரி எ பேஷன் ஃபார் ஃப்ரீடம், கண்டிப்பாக வந்து சுதந்திரத்துக்காக போராடினார். அண்ட் ஹீ இஸ் அ ஹியூமன்லி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் ஹீஸ் ஃபெயிலிங்ஸ். அது மாதிரி என்ன பண்ணார், தோல்வியை வந்து கண்டு பயப்பில்ல. I first thought of writing about him after I had written a play for radio. முதல்ல வந்து இவரை பற்றி எப்படி எழுதணும்னா ரேடியோக்காக ஒரு பிளே எழுதினார், த ஃபயர் ஆன் த ஸ்னோன்னு, அபவுட் ஸ்காட் ஆஃப் த சவுத் போல், சவுத் போலை பற்றி அவர் எழுத ஆரம்பித்தார். ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த ஹீரோயிக் இம்பல்ஸ் இன் மேன். அப்போ தான் வந்து அந்த ரேடியோ பிளே எழுதும் போது இவருக்கு வந்து சவுத் அந்த ஃபயர் ஆன் த ஸ்னோவில் எழுதும் போது இவருக்கு நெட்கல்லி பற்றி ஒரு சின்ன கியூரியாசிட்டி வந்துச்சு. வித்தவுட் விச் ஹீ பெரிஷ் அண்ட் பிகம் ஃபேசினேட்டட் வித் நெட்கல்லி ஆஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஹீரோயிக் இம்பல்ஸ் நேரட்டட் அண்ட் மிஸ் டைரக்டட் யட் ஸ்டில் பவர்ஃபுல். அவர் என்னதான் வந்து ஒரு வில்லனாக நமக்கு தெரிஞ்சாலும் அவர் ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், அவரை பற்றி மேலே எழுதக்கூடாதுன்னு தோணுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் த சேம் டைம் த தீம் கேவ் மீ அ சான்ஸ் டு செட் டவுன் அ லாட் ஆஃப் தாட்ஸ் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் டு எக்ஸ்பிரஸ் அபவுட் ஆஸ்திரேலியா. மாதிரி ஆஸ்திரேலியா பற்றி நான் சொல்லணும்னு யோசிக்கும் போது எனக்கு நெட்கல்லி தீம் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. போத் கண்ட்ரி அண்ட் நேஷனல் கேரக்டர், நெட்கல்லிங்கிறவர் வந்து ஒரு கண்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவாகவும் ஒரு நேஷனல் கேரக்டராகவும் எனக்கு அனுப்பப்பட்டார். அது மாதிரி ஃபார் நெட் ரிமூவ்ட் வெரி க்ளோஸ் டு த நேட்டிவ் எர்த் அண்ட் மோர் மெனி லைக் அ எம்பாடிமெண்ட் ஆஃப் இட். நெட்கல்லி
Ned Kelly is an embodiment of native-னு சொல்லிட்டு நம்மளுடைய that is Douglas Stewart சொல்றாரு. அதனால தான் he chose Ned Kelly அப்படிங்கறாரு. இது அவரே எழுதின கைப்பட, அவர் சொன்னது தான் நான் இங்க ரெப்ரசன்டேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து போன வீடியோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனாங்க, அதனால கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் தேடி இப்போ உங்களுக்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எலிசபெத்தன் தியேட்டரில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஃபார் எ சீசன் கமன்சிங் 3rd October 1956. இதில் வந்து நமக்கு எனக்ட் பண்ணது, பப்ளிஷ் ஆனது வந்து 1958. எலிசபெத் தியேட்டரில் எனக்ட் பண்ணது வந்து 1956 3rd October, பப்ளிஷ் ஆனது வந்து 1958. நெட் கல்லி வந்து யார் எழுதுனாங்கன்னா டக்ளஸ் ஸ்டுவர்ட். இந்த மாதிரி வந்து இதில் முக்கியமான ஆக்ட் பார்த்துடலாம். இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்ட் 1, எ பேங்க் ஆஃப் ஜெல்டரை, பேங்க் ஆஃப் ஜெல்டரையில் தான் வந்து என்னன்னா முதல்ல அவங்க என்ன கொள்ளடிக்க போகிறாங்க. அங்கே போன டைம் பார்த்தீங்கன்னா February 11th, 1879 டேட்டோட கொடுத்துருக்காங்க. சீன் 1 பார்க்கும்போது த பேங்க் ஆஃப் ஜெல்டரை, அது வந்து 11th February 1879. இதில் வந்து லிவிங் யாருன்னா அதில் ஆக்சுவலாக வந்து மெக்லின், நெட்கெல்லி, அதுக்கப்புறம் இலியட்டர், டியர்டன், இதெல்லாம் வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க. அது மாதிரி சீன் 2ல பார்த்தீங்கன்னா வந்து த ராயல் ஹோட்டல் ஜில்டயர், இது ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஜில்டயருங்கிற இடத்துல தான் வந்து முதல்ல நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆக்ஷனுமே நடக்குது. ஃபஸ்ட்டு பேங்கர் ஜில்டரில் நடக்குது, அதுக்கப்புறம் அவங்க கொள்ளடிச்சதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னா ராயல் ஹோட்டல் ஜில்டருக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான கேரக்டர்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் சீனில் மெக்கின், ஜோப்ரா, நெட் கெல்லி, எலியட்டு, டாட்டன், இவங்க எல்லாருமே நம்ம வந்து பேங்க் சீனில் பார்க்குறோம். சீன் 2ல பார்க்கும்போது ராயல் ஹோட்டலில் யாராக இருக்காங்கன்னா ஸ்டீவ் ஹார்ட்டு, டான் கெல்லி, மாதிரி கான்ஸ்டபிள் ரிச்சர்ட்ஸ் இருக்காரு, அதுமாதிரி பார்மெய்டு பிரெட்டு கிரிபிள், அது மாதிரி ஹாங்கர், காக்ஸ், நெட் கெல்லி, ஜோ பைரன், அது மாதிரி டர்டன், லிவிங், மெக்கின், ஸ்வாகி, இவங்க எல்லாமே இருக்காங்க. மாதிரி ஆக்ட் இவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஆக்டில் பார்த்துக்கும் போது ஆக்ட் 1 சீன் 1 அண்ட் தென் சீன் 2, ரெண்டு சீன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்ட் 2 வந்துடலாம். ஆக்ட் 2ல பார்க்கும்போது சீன் 1ல வந்து ஏ கிளியரிங் இன் த ரேஞ்சஸ், அந்த இடத்துல கிளியரிங் இன் த ரேஞ்சஸ் எப்போ நடக்குதுன்னா June 1880 நடக்குது. இதில் வந்து ஸ்டீவ் ஹார்ட் இருக்காரு, ஜோ பைரன் இருக்காங்க, நெட் கெல்லி இருக்காங்க, டான் கெல்லி, த ரூ இருக்காங்க. பட் சீன் 2 பார்க்கும்போது ஆரன் ஹெட் இஸ் ஹட்டு, இதே வந்து இது சேம் நைட்டு. இதில் வந்து பார்க்கும்போது ரைட் ஷெரீட்டு, மிஸ்ஸஸ் பேரி இருக்காங்க, போலீஸ் சர்ஜன்ட் இருக்காங்க, ஆரோன் ஷெரீட் இருக்காங்க, இவங்க எல்லாருமே ஆக்ட் 2ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ட் 3 வந்துடலாம். ஆக்ட் 3 பார்க்கும்போது இது 3 ஆக்ட்லேயே நம்ம ஏற்கனவே தெரியும். சீன் 1 பார்க்கும்போது மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் ஹோட்டல் ஆஃப் கிளிவர் வேன் அதில் இருக்காங்க த ஃபாலோவிங் நைட்டு. அது மாதிரி நெட்கெல்லியில் இருக்கார் இந்த சீனில், ஜோ பைரன் இருக்காங்க, கர்னோ இருக்காங்க, பார்மெய்ட் இருக்காங்க, மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் இருக்காங்க, ரிடர்சன், ஜாக் ஜோன்ஸ், பிரிக்கன், ஸ்டீவ் ஹார்ட் அண்ட் தென் டென் கெல்லி. அது மாதிரி சீன் 2ல பார்க்கும்போது சேம் லேட்டர் அதே இடத்துல தான் திருப்பி நடக்குது. எங்கன்னா அது மிஸ்டர் ஜோன்ஸ் ஹோட்டலில் அட் கிவன்சனில் அதே நைட்டில். அதில் வந்து நெட் கெல்லி, ஜோ பைரன், டான் கெல்லி, ஸ்டீவ் ஹார்ட்டு, பார்மெய்ட் இருக்காங்க. சீன் 3 பார்த்தீங்கன்னா கிளியரிங் இந்த புஷ், புஷ்ஷில் போகிறது நெட் கெல்லி மட்டும் போகிறாரு. இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணது ஜான் சம்மர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐ ஹோப் ஐ கிவன் யூ த பிரீஃப் இன்ட்ரொடக்ஷன். இந்த மாதிரி நம்ம பிளேக்குள்ளே போய் டீட்டெயிலாக. Ned Kelly was one of Australia's most famous bush rangers and has over time become the stuff that legends are made of. And நமக்கு எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஃபர்மேஷன்லேயும் தெரியும், இது ஆஸ்திரேலியோட மோஸ்ட் பெஸ்ட் புஷ் ரேஞ்சர்ஸ், தட் இஸ் கொள்ளையர்களை பற்றி உள்ள கதை. அதே மாதிரி பிகம் த ஸ்டாஃப் லெஜெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப், அது அதை வச்சு நிறைய நிறைய புது புது கதைகளை உருவாக்குனாங்க. பீப்புள் எய்தர் சீ ஹிம் ஆஸ் எ மெர்சிலஸ் கில்லர் ஆர் ஆஸ் அ நேஷனல் ஹீரோ வித் எம்பாடிமெண்ட் ஆஃப் த ஆஸ்திரேலியன் ஸ்பிரிட். அந்த நெட்கெல்லியை வந்து ரெண்டு விதமாக மக்கள் பார்க்குறாங்க. ஒரு சில பேர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா இவர் ஒரு மெர்சிலஸ் கில்லர், ஏன்னா மக்களை வந்து அழிக்கிறவங்களை இவர் கொஞ்சம் கூட தயவுதாசனை பார்க்காம கொண்டுடுவார், அதில் ஒரு மெர்சிலஸ் கில்லர்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இவர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஒரு நேஷனல் ஹீரோ, ஏன்னா ஆஸ்திரேலியன் ஸ்பிரிட் மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெட் கெல்லியை வந்து ஒரு சில பேர் கொண்டாடுறாங்க. ஒரு சில பேர் வந்து இவர் நல்லவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி மெர்சிலஸ் கில்லருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு விதமான கனெக்டேஷன் வந்து நெட் கெல்லியை பற்றி இருக்கு. நம்ம இப்போ இந்த ஸ்டோரி க்வெஸ்சன் வைஸாக பார்த்துடலாம். வாட் வேர் த நேம்ஸ் ஆஃப் த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் நெட் கெல்லிஸ் கேங், அந்த நெட் கெல்லிஸ் கேங்கில் உள்ள அதர் மெம்பர்ஸோட நேம்ஸ்லாம் என்னென்னு கேட்குறாங்க. ஜோ பைரன்,
டான் கெல்லி, ஸ்டீவ் ஹார்ட், இவங்க மூணு பேரும் தான் வந்து நெட் கெல்லியோட கேங்கில் உள்ள அதர் மெம்பர்ஸ். ஜோ பைடன், டான் கெல்லி, ஸ்டீவ் ஹார்ட். இந்த நெட் அண்ட் டான், நெட் இஸ் நெட் கெல்லி அண்ட் டான் கெல்லி இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ். இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 1854 அண்ட் 1861 பிறந்திருக்காங்க. நெட் வந்து 1854 பிறந்திருக்காரு, அது டான் கெல்லி வந்து 1861 பிறந்திருக்காங்க. ஸ்டீவ் ஹார்ட் வந்து எப்போ பிறந்திருக்காருன்னா வந்து 1860 பிறந்திருக்காரு. அண்ட் ஃப்ரம் வாகட்டா, இவங்க எங்கெல்லாமே எந்த ஊரில் இருக்காங்க ஆஸ்திரேலியானா, வாங்கர்டால இருக்காங்க. அது மாதிரி ஹி வாஸ் எ இயர் ஓல்டர் தென் டான். ஆக்சுவலாக வந்து நம்ம இவர் வந்து நான் எப்பவுமே சொன்னேன், ஸ்டீவ் ஹார்ட்டுக்கும் நமக்கு வந்து டேனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் டிஃப்ரென்ஸ். அண்ட் பிகம் த பெஸ்ட் மேட். அவங்க ஸ்டீவும் டேனும் வந்து நல்ல க்ளோஸ் மேட்ஸாக இருக்காங்க. ஜோ பைடன் வாஸ் பார்ன் அட் உல்ஷெட். ஜோ பைடன் எங்கே பிறந்திருக்காருன்னா உல்ஷெட்டில் பிறந்திருக்காரு, நியர் பிஞ்ச் ஒர்த் இன் 1857. ஜோ பைடன் வந்து 1857 பிறந்திருக்காரு அண்ட் ரிசீவ் எ குட் எஜுகேஷன். இந்த குரூப்லேயே நல்லா படித்தது யாருன்னா ஜோ பைடன் மட்டும்தான். ஹி ஆக்டட் ஆஸ் எ ஸ்கிரைப் அண்ட் ரோட் அவுட் த பிளான்ஸ் ஃபார் த அட்டாக்ஸ் அப்பான் பேங்க்ஸ் அண்ட் அதர் contemplated robberies which were rigidly adhered to. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹி ஆக்டட் அஸ் எ ஸ்கிரைப். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இப்போ பேங்க் தட் இஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், ஜோ பைடன் தான் வந்து ஓரளவுக்கு படித்தவர் இந்த குரூப்பில். எங்கேயாவது போய் கொள்ளை அடிக்கணுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லாத்தையுமே வந்து ஸ்கிரைப் பண்ணுவார், எழுதி வைப்பார். அது மாதிரி ஹி இஸ் அ கண்டெம்ப்ளேட்டட் ராபரர்ஸ் அண்ட் ரிஜிட் அட்ஹர் டு, அவங்க கூட இவரும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நெட் கெல்லி வாஸ் அரெஸ்டட் அண்ட் சார்ஜ்டு ஃபார் புஷ் ராகிங் கிரைம்ஸ் இன் விக்டோரியா அண்ட் NSW அண்ட் வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி. He was sentenced to death and what date did he hang? நம்ம நெட்கெல்லி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்குன்னா, ரெண்டு விஷயத்துக்காக. ஒன்று வந்து அவர் புஷ் ரேஞ்சிங் கிரைம்ஸ் இன் விக்டோரியா, அங்கங்கே போய் மக்களுக்கு கொள்ளடிச்சாங்க விக்டோரியாங்கிற ஊரில் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி NSW அது மாதிரி வந்து அவர் NSWன்னு சொல்லிட்டு அவரை வந்து கில்ட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இவருக்கு நேஷனல் டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் அவர் வந்து ஹேங் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, November 11, 1880 தான் அவர் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. November 11, 1880. இப்போ நீங்கள் பார்க்கும்போது November 11 இஸ் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட் டேட் இன் ஆஸ்திரேலியன் ஹிஸ்ட்ரி. நம்ம ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது November 11, 1880 ஒரு விதமான மறக்க முடியாத சம்பவம். எப்படின்னா, இட் இஸ் எ ரிமெம்பரன்ஸ் டே ஆஃப் த ஆர்மி ஃபோர்ஸ் ஹூ சர்வ்ட் இன் World War I வென் த ஆர்மிடைஸ் வாஸ் சைன்ட். இது வந்து முக்கியமான விஷயம்னு ஏன் சொல்கிறோன்னா, இவங்க வந்து World War I இறந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு கமமரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நேரம் தான் வந்து ஆர்மிடைஸ் சைன் பண்ணாங்க. இட் வாஸ் ஆல்சோ த டே த பிளாக்ரெட் ரிஃபார்ம் லீக் வாஸ் ஃபார்ம்டு, விச் அல்டிமேட்லி லெட் டு த யுரேக்கா ஸ்டாக்ஹோட் ரிபலியன் இன் 1874. November 11 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பேரட் சைன் பண்ணாங்க, ரிஃபார்ம் லீக் ஒன் உருவாச்சு. அது எதுக்குன்னா வந்து, இது எங்கே போய் விட்டுருச்சுன்னா, இரேக்கா ஸ்டாக்ஹோல்ட் ரிபலியன், மக்கள்லாம் வந்து எதிர்த்து கிளர்ச்சி பண்ணாங்க. அந்த இரேக்கா ஸ்டாக்டேல ரிபலியன் இது எப்போ வந்துச்சுன்னா 1854 வந்துச்சு. இட் இஸ் ஆல்சோ த ஆனிவர்சரி ஆஃப் த டிஸ்மிசல் ஆஃப் த ப்ரைம் மினிஸ்டர் வாக் விட்லாம். இது மாதிரி வாக் விட்லாம் வந்து 1975 வந்து November 11 அப்போ தான் அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்க அவரோட ஆக்ஷன்லேருந்து. அது மாதிரி பை த கவர்னர் ஜென்ரல் அட் த டைம், அவர் வந்து அந்த வாக் விட்மேன் என்னன்னா ப்ரைம் மினிஸ்டராக இருந்தார். அது மாதிரி கவர்னர் ஜென்ரல் வந்து சார் ஜான் கெருங்கிறவரும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. வித் தட் கேம் த ஃபேமஸ் வேர்ட் செட் பை வாக் ஆன் த ஸ்டெப்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஹவுஸ். நம்ம இதுமாரி நிறைய விஷயம் November 11 நடந்ததுனால நம்ம கவர்னர் ஜென்ரல் வந்து திடீர்னு என்ன பண்ணார்னா, வந்து ஹி ஜஸ்ட் சேட் அந்த காக்ங்கிற ஒரு பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, we say good save the queen for nothing will save the governor general. என்ன சொல்றானா, குயினை காப்பாத்துங்க, கவர்னர் ஜெனரல்லாம் காப்பாற்ற தேவையில்லை அப்படிங்கிற சென்டிமெண்ட் சொன்னது வாக் சொல்லியிருக்காரு. இதுவுமே November 11 தான் நடந்திருக்கு. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, November 11 வந்து ஒரு முக்கியமான நாளாக தெரிஞ்சிருக்கு. எதுக்குன்னா, இது ஒரு ரிமெம்பரன்ஸ் டே, ஏன்னா World War I இறந்ததுக்காக வேண்டி அவங்க ஒரு ரிமெம்பரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு ஆமிட்டைஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு பேலட் ரிஃபார்ம் லீக் நடந்திருக்கு அதே நாளில். அது மாதிரி யுரேக்கா ஸ்டாக்ஹோல்ட் ரிபலியன் வந்து 1854 November 11 தான் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனிவர்சல் டிஸ்மிஸ்ல ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர், ஒரு வாக்ங்கிற ஒரு வாக் விட்லம்ங்கிற ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க 1975. அது மாதிரி வந்து ஜான் கென்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபேமஸ் வேர்ட் சொல்லியிருக்காரு வாக் பற்றி. என்ன சொல்லியிருக்காருன்னா, வெல் மேபி சேவ் த குவீன், நாட் நீட் ஃபார் சேவிங் த ஜென்ரல், கவர்னர் ஜென்ரலை சேவ் பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் போயிடலாம். வேர் வாஸ் நெட் கெல்லி ஹேங்க்ட், அவரை வந்து நம்ம ஹேங் பண்ணியிருக்காங்க எந்த ரீசனுக்காக பார்த்தோம், அவர் ஒரு புஷ் ரேஞ்சிங்காக. அவர் எங்கே ஹேங் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க, ஓல்டு மெல்போர்ன் கோவில், ஆஸ்திரேலியாவில் உள்ள ஓல்டு மெல்போர்ன் கோவில் தான் அவரை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்து த ஓல்ட் மெல்போர்ன் கோல் இஸ் நவ் அ நேஷனல் ட்ரஸ்ட் பில்டிங் தட் ஹாஸ் நெட் டெத் மாஸ்க் அண்ட் ஒன் ஆஃப் த சூட்ஸ் ஆஃப் ஃபார்மர் ஆன் டிஸ்பிளே. Now you can also see the scaffold where he was hanged. இப்போ ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆஸ்திரேலியில் முக்கியமான இடமா இருக்குது ஓல்ட் மெல்போர்ன் கோவில். ஏன்னா வந்து இங்கே இப்போ நேஷனல் ட்ரஸ்ட் பில்டிங் வந்து அங்கே தான் இருக்குது, நெட்டோட டெத் மாஸ்க் அங்கே தான் வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒன் ஆஃப் த சூட்ஸ் ஆர்மர் ஆன் டிஸ்பிளே, அவர் போட்டிருந்த அந்த சூட் இருக்கு இல்லையா அதுவும் அங்கே டிஸ்பிளே இருக்குது. அது மாதிரி யூ கேன் ஆல்சோ சீ, அங்கே போனால் கூட சஃபோலில் போயிட்டு அவர் எங்கே ஹேங் பண்ணாங்கங்கிற அந்த இடத்த வந்து ஆஸ்திரேலியா போனால் பார்க்கலாம், ஓல்ட் மெல்போர்ன் கோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் கெல்லி வாஸ் பார்ன் அட் பிவ்ரிட்ஜ் விக்டோரியா இன் 1874. அவர் வந்து பிவ்ரிட்ஜ் விக்டோரியாவில் வந்து ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்காரு 1874. ஹவு மெனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டிட் ஹி ஹாவ், அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க, எக்ஸ்க்ளூடிங் ஹாஃப் சிப்ளிங்ஸ். அவர் கூட பிறந்தவங்க மட்டும்தான் கேட்குறாங்க, அவங்க ஹாஃப் சிப்ளிங்ஸ்லாம் இல்லை, அவங்க கூட பிறந்தவங்க மட்டும் எத்தனை பேர்னா 7 மெம்பர்ஸ். இதில் வந்து 7 சொல்லியிருக்கேன், ஹி வாஸ் அ தேர்ட் இன் த ஃபேமிலி. நம்ம நெட் கெல்லி வந்து 3rd ஆளாக பிறந்திருக்காரு. அண்ட் ஹி இஸ் த ஓல்டஸ்ட் ஆஃப்டர் 2 சிஸ்டர்ஸ், ஹி இஸ் பார்ன் அஸ் அ தேர்ட் மேல். அண்ட் தென் ஹி ஹேட் 5 சிஸ்டர்ஸ், இவர் கூட பிறந்தவங்க 5 சிஸ்டரு. அது மாதிரி இவர் அதுக்கப்புறம் இவரோட டீஸ்லாம் இருக்குமே பார்த்தோம் இல்லையா, நெட் கெல்லி அண்ட் ஜோகி அந்த டீஸ் அடுத்தவர் வந்து ஒரு பிரதர் இருக்கார். அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா தடீஸ் ராபர்ட்ல இது பண்ணுறாங்க. அவங்க சிஸ்டர்ஸ் யார் யார்னா மேரி, ஆன், மேகி, கேட் அண்ட் கிரேஸ். இவங்க இந்த 5 பேருமே அவரோட சிஸ்டர்ஸ். அண்ட் 2 பிரதர்ஸ், இவர் கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸ் யாருன்னா ஜிம் அண்ட் கோஸ் டேன். ஜிம் அண்ட் டேன் வந்து இவங்க கூட பிறந்த பிரதர்ஸ். அதுக்கப்புறம் இவங்க கூட பிறந்தவங்க வந்து ஒரு 4 சிஸ்டர்ஸ், தட் இஸ் சிஸ்டர்ஸ் யாருன்னா மேரி, ஆன், மேகி, கேட் அண்ட் கிரேஸ். 5 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்மும் டேன், இவங்க 7 பேருமே அவர் கூட பிறந்தவங்க தான். நெக்ஸ்ட் ஷார்ட்லி ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டைட் இன் 1866, அவங்க ஃபாதர் வந்து இறந்துட்டார் 1866. இவங்க மதர் எலன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மூவ் த ஃபேமிலி நியர் டு கிரிட்டா இன் நார்த் ஈஸ்ட் விக்டோரியா. அது வரைக்கும் வந்து அவங்க இருந்த இடத்துலேருந்து கிரிட்டாவுக்கு போயிட்டாங்க நார்த் ஈஸ்ட் விக்டோரியாவில். வேர் நெட் டிட் ஜாப்ஸ் சச் அஸ் மாஸ்டரிங், ஃபென்சிங் அண்ட் ரிங் பார்க்கிங் டு சப்ளிமெண்ட் த ஃபேமிலி இன்கம். அவர் என்ன பண்ணார்னா அங்கே திடீர்னு அவங்க அப்பா இறந்ததுனால முன்னாடி 2 லேடிஸ் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, அதனால தா வேலை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால அவர் என்ன வேலை பார்த்தார்னா மஸ்டரிங், அங்கே உள்ள இடத்துல ஃபென்சிங், அங்கே வந்து செவர் எழுப்புறது, மஸ்டர் பண்ணுறது, அது மாதிரி ரிங் பார்க்கிங் அங்கங்கே போய் சப்ளிமெண்ட்ரி வேலையெல்லாம் பார்த்து தம் வீட்டுக்கு வந்து சம்பளம் கொண்டு வந்தார். அது மாதிரி வந்து இந்த ஏப்ரல் 1878 கான்ஸ்டபிள் அலெக்சாண்டர் ஃபிட்ஸ் பேட்ரிக் விசிட்டர் நெட் கெல்லிஸ் ஹோம் அஸ்டனபிளி டு அரெஸ்ட் ஹிஸ் பிரதர் டேன். ஹவர் ஹி அசால்ட்டட் நெட் கெல்லி சிஸ்டர் கேட் அண்ட் இந்த என்சுவிங் ஸ்கஃபில் நெட் அண்ட் விச் அதர் மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி வேர் அரெஸ்டட் ஃபார் அட்டெம்ப்டட் மர்டர். ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டின் நமக்கு நிறைய கதையை சொல்லுது. என்னன்னா ஏப்ரல் 1878 ஒரு கான்ஸ்டபிள், அவர் பேர் வந்து அலெக்சாண்டர் ஃபிட்ஸ் பேட்ரிக்ங்கிறவர் வந்து என்ன பண்ணாரு, நெட் கெல்லியோட வீட்டுக்கு வந்தார். அவர் வந்து எதுக்காக வந்தாருன்னா அவருடைய பிரதர், நம்ம நெட் கெல்லியோட பிரதர் டேன் இருக்கால டேன் கெல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தார். அப்போ வரும்போது அவங்களுடைய சிஸ்டர் இருக்காங்க இல்லையா கேட்டு அவங்கள பார்த்துட்டு ஹீஸ் ட்ரை டு மொலாஸ்கர். அப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்க. எலன் அண்ட் மதர் ஆஃப் 8 கெல்லி சில்ட்ரன் அண்ட் 3 ஜார்ஜ் கிங் ஹர் சக்சஸிவ் ஹஸ்பண்ட் ஹூ டிசப்பியர்ட் இன் 1878. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாருமே காணா போயிடுறாங்க, அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. வா சென்டென்ஸ் டு 3 இயர்ஸ் கோல் ஃபார் அட்டம்ப்டிங் மர்டர். இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா 3 வருஷம் வந்து கொலை பண்ணுறதுக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஜெயிலில் போட பார்க்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் கோர்ட் அப்பியரன்ஸ் வாஸ் ஃபார் அப்யூசிங் எ நெய்பர் அண்ட் ஷீ வாஸ் ஃபைன்ட் 2 pounds. அந்த அவங்களுக்கு மேலே வந்து அந்த மதருக்கும் அந்த இளங்கிற பொண்ணுக்கும் வந்து முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவங்க மர்டரை வந்து தட் இஸ் அந்த நெய்பரை வந்து அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் போட்டு ஒரு 2 pounds வந்து போடுறாங்க. ஷி ஆல்சோ ஹட் 3 சார்ஜஸ் டிஸ்மிஸ்ட் பை த மேஜிஸ்ட்ரேட் அட் த டைம் ஃபார் செல்லிங் க்ராக் அண்ட் ஃபியூரியஸ் ரைடிங். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 போய் கேஸுமே போட்டாங்க, அது எல்லாத்தையுமே ஆனால் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 pounds மட்டும் அவங்க காசு கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. எதுக்குன்னா வந்து அவங்க நெய்பரை வந்து தே ஆர் அப்யூசிங் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பிரதரை வந்து தட் இஸ் இந்த அலெக்சாண்டர் ஃபிட்ஸ் பேட்ரிக்ங்கிறவர் வந்து அரெஸ்ட் பண்ண வருவார். வரும்போது அந்த கேட்டுங்கிற அவருங்க பொண்ணை வந்து ஹி இஸ் ட்ரை டு மொலாஸ்ட். அப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ மதரையும் அவங்க இளங்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த போலீஸ் என்ன பண்ணிடுவாருன்னா அவங்க மேலே வந்து ஒரு 3 ஒரு அட்டம்ப்டட் மர்டர் கேஸ் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது வந்து அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. யார் யாரெல்லாம் போவாங்கன்னா அந்த 3 ஜார்ஜ் கிங்கா, அதுக்கு அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அவங்களுடைய அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஜார்ஜ் கிங்னு ஒருத்தர் கல்யாணம்
ஸ்பேம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1878 வரைக்கும் அந்த இடத்துல போயிடுவாங்க. போயிட்டு திருப்பி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 பவுண்ட் மட்டும் அவங்களுக்கு வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அது மாதிரி வந்து அவங்களுக்கு மேலே போட்டிருந்த அடுத்த ஒரு 3 பொய் கேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தள்ளுபடி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சீஜ் ஆஃப் கிளென் வாரன், பாப்புலர்லி கால்டு த லாஸ்ட் ஸ்டாண்ட், வாஸ் வேர் த கெல்லி கேங் டிசைடட் டு ஷூட் இட் அவுட் வித் த லா. த 3 ஆஃப் த கேங் டைட், நெடி வாஸ் கேப்சர்ட் அண்ட் ஹவு வாஸ் ஹீ கேப்சர்டு. இதில் ஆக்சுவலாக என்ன கொஸ்டின்னா, த சீஜ் ஆஃப் கிளென் வாரன், த கிளென் வாரன்ங்கிற ஒரு சீஜ் இருக்கு, பாப்புலர்லி கால்டு த லாஸ்ட் ஸ்டாண்ட். கிளென் வாரோட சீஜை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா வந்து லாஸ்ட் ஸ்டாண்ட் கூப்பிடுவாங்க. வாஸ் வேர் நெல்லி கேங் டிசைடட் டு ஷூட் இட் அவுட் வித் த லா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நெல்லி கேங்கை வந்து இவங்களை கொண்டு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. த 3 of the gang died and in the time la enna aguna moonu per nelli gang la irandruvanga. Ned was captured, appo dhaan enna agum, Ned Kelly vandu capture aaguvaru. How was he captured, avar eppadi capture pannanga, and the siege of glover end la pa nam sanda nadakkolaya and adhula eppadi Ned Kelly ya capture pannanga nu kekkranga. He was shot in the legs, avara kaal la sutta avara pudichanga abingiranga. He was shot in his legs. The only part of his body that wasn't covered in armor. ஏன் அவரை காலில் சுட்டாங்கன்னா, அவர் உடம்பு ஃபுல்லாக ஆர்மர் போட்டிருந்தார். இந்த காலில் மட்டும்தான் ஆர்மர் இல்லை, அதனால தான் அவரை என்ன பண்ண முடிஞ்சு, அங்கே சுட முடிஞ்சுது. He was shot in the legs and he shouted, "You mongrel followed by 10 and 10. ஆக்சுவலாக அவர் சுடும் போது அவர் என்ன வார்த்தை சொன்னார்னா, "You mongrel." நான் அவ்வளோ இடத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து இது போட்டிருக்காரு, ஆர்மர் போட்டிருக்காரு, ஆனால் ஆர்மர் இல்லாத இடத்துல கரெக்டாக சுட்டுட்டாங்க. சுடும் போது அவர் கத்துறாரு, "You mongrel followed by I am 10 என அப்படி பட்டுட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு நம்மளுடைய நெட் கெல்லி. அந்த கடைசியாக வந்து இந்த கிளென் ரோவனில் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வந்து நெட் கெல்லியை பிடிச்சிடுறாங்க. பிடிக்கும் போது அவரோட 3 கேங் மெம்பர்ஸ் இறந்துடுறாங்க. இறக்கும் போது அவரை பிடிக்கும் போது அவர் காலில் சுட்டு பிடிக்கிறாங்க. அவர் வந்து யூ மோங்கரல் ஃபாலோட் பை ஐம் டென்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இட் இஸ் வெல் நோன் தட் ஆர்மர் வாஸ் யூஸ்ட் இன் த லாஸ்ட் ஸ்டாண்ட் அட் சீஜ் ஆஃப் கேர்வன் விக்டோரியா. ஹவு மச் ஆர்மர் வாஸ் மேட், ஆக்சுவலாக வந்து அவருக்கு எத்தனை ஆர்மர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 4 சூட்ஸ் ஆஃப் ஆர்மர், அவருக்கு 4 சூட்ஸ் ஆஃப் ஆர்மர் ரெடி பண்ணாங்க. த ஆர்மர் வாஸ் மேட் ஃப்ரம் ஸ்டோலன் அண்ட் டொனேட்டட் மோல்ட் போர்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து அவங்க எப்படி அந்த ஆர்மரை வந்து உருவாக்குனாங்கன்னா, ஸ்டோலன் அங்கங்கே திருடிட்டு வந்தது, அதே மாதிரி டொனேட்டட், ஒரு சில பேர் தானம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மாதிரி பிளவுஸ் தானம் கொடுத்ததுல பண்ணியிருக்காங்க மோல்ட் போர்ட்ஸில். அரௌண்ட் த கிரிட்டா ஏரியா, அந்த இருக்கிற ஏரியாலேயே வந்து அவர் ரெடி பண்ணியிருக்காரு அந்த 4 சூட்ஸை. தேர் வேர் 30 odd மோல்ட் போர்ட்ஸ் ரிக்வயர்ட் டு மேக் த 4 செட்ஸ் ஆஃப் ஆர்மர். இந்த கொஸ்டின் கேட்கலாம், எவ்வளோ வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த 30 odd மோல்ட் போர்ட்ஸ். ஆக்சுவலாக அதை மோல்ட் பண்ணி அந்த ஆர்மர் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 30 odd மோல்ட் போர்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா 4 செட்ஸ் ஆஃப் ஆர்மர் ரெடி பண்ணுறதுக்கு. 2 மோல்ட் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அண்ட் அவுட், அது நேராகவே அப்படி ஸ்ட்ரைக்டாக பண்ணிட்டாங்க. கட் டு ஷேப் அண்ட் ரிவைட்டட் டுகெதர் டு மேக் த பிரஸ்ட் பிளேட். அதில் வந்து என்ன பண்ணாங்க, 2 மோல்ட் போர்டு வச்சு அவரோட பிரஸ்ட் பிளேட் ரெடி பண்ணாங்க. வித் அதர் 2 and 3 framing the black plate. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 3-2 பிளேட் ரெடி பண்ணாங்க. அது மாதிரி பேக் சைடில் வந்து 2 or 3 பேக் பிளேட் ரெடி பண்ணாங்க. அது வந்து ஃபுல்லாகவே ஒரு பாடியை கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அவருக்கு 30 odd மோட் போல்ஸ் வச்சு அவருடைய ஆர்மர் ரெடி பண்ணாங்க. ஒரு 4 சூட்ஸ் அவருக்கு ரெடி பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈச் செட் ஹேட் த ஆப்ரன் டு ப்ரொடெக்ட் த ஆக்ரியன் அண்ட் அட்லீஸ்ட் நெட் ஹேட் அ சிமிலர் பீஸ் அட் த ரீர். அவர் என்ன பண்ணார்னா, அவரோட உடம்பு ஃபுல்லுமே அந்த ஏப்ரன் மாதிரி அந்த இதை போட்டுக்கிட்டாரு. போடும்போது அவரை வந்து அவர் உடம்புல எங்கே பார்த்தாலும் இருக்கிறதுனால அவரை சுட முடியலை. அண்ட் ஹேட் ஹெல்மெட்ஸ் பட் நெட் அலோன் ஹேட் ஷோல்டர் கேப்ஸ். ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு கூட ஹெல்மெட்ஸ்லாம் இருந்துச்சு, ஆனால் நெட்கலிக்கு மட்டும்தான் என்ன ஷோல்டர் கேப்புமே கொடுத்துருக்காங்க. த ப்ராப்ளம் வித் ஹெல்மெட் வாஸ் தட் யூ குட் ஒன்லி சி ஸ்ட்ரெயிட் அஹெட் அண்ட் நாட் த சைட். ஆக்சுவலாக இவரோட ப்ராப்ளம் ஆஃப் ஹெல்மெட் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அவரை நேராக தான் பார்க்க முடியும், சைடில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. இஸ் ஆர்மர் வெயிட் 97 pounds. அப்பா, இவரோட ஆர்மர் பார்த்தீங்கன்னா 97 pounds. ஒரு நாளைக்கே அவர் வெளில போகணும்னா 97 pounds ஆர்மரை போட்டுட்டு தான் வெளில போவார். ஏன்னா யாராவது சுற்றுவாங்க அப்படிங்கிற பயத்தில். அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவரோட காலில் சுட்டு தான் அவரை பிடிச்சிருக்காங்க. இதை வந்து 44 kgs சொல்கிறாங்க. 1 kg நமக்கு ஈஸியாக இருக்கும். 44 kgs தூக்கிட்டு அவர் மனுஷன் அந்த ஆர்மரை போட்டு நடந்திருக்காரு. 97 pounds அது. Next, the Kelly gang undertook other robberies and activities with Dan Morgan, another notorious bush ranger from Victoria and South Wales. இது என்ன கேட்குறாங்கன்னா, கெல்லி கேங் வந்து அண்டர்டுக் த ராபரிஸ், அவருங்க அண்டர்டுக் அவங்க ராபர் பண்ணும் போது அதர் ஆக்டிவிட்டீஸ் வித் டான் மாங்க்ரன், அனதர் நோட்டோரியஸ் புஷ் ரேஞ்சர். அப்போ வந்து பக்கத்தில் உள்ள இன்னொரு புஷ் ரேஞ்சர் இருக்கார், அவர் பேர் வந்து டான் மாங்க்ரன். அவர் வந்து விக்டோரியாவில் இந்த மாதிரி வந்து என்னது வேறு ஏதாவது வேலை பண்ணாரான்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ், அது இல்லை. அது என்ன
என்னன்னா இட் இஸ் நோன் வித் ஃபேர் டிகிரி ஆஃப் செர்டன்டி தட் த கெல்லி கேங் டிட் நாட் டூ எனி ஜாப்ஸ் இன் கன்ஜெக்ஷன் வித் அதர் பேங்க்ஸ் புஷ் ரேஞ்சர்ஸ். ஏன்னா நம்ம கெல்லியோட கேங் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால அவள் வேறு புஷ் ரேஞ்சர்ஸ் கூடலாம் சேர்ந்து எந்த ஒரு நோட்டோரியஸ் ஆக்டிவிட்டியும் ஈடுபடல. வித் டான் மார்கன் ஹவர் இட் இஸ் ஒன் இம்பாசிபிலிட்டி பிகாஸ் ஹி வாஸ் கில்ட் இன் 1865. ஏன் இவர் கண்டிப்பாக இவரோட டான் மார்கனோட சேர்ந்து இல்லைன்னா 1865 அவர் சுடப்பட்டுட்டாரு. When Ned was have been 11 or 12 years old, ஏன் வந்து டான் மார்கனோட அவர் இல்லைன்னா அவர் 11-12 இயர்ஸ் இருக்கும் போதே வந்து யாரை கொண்டுட்டாங்கன்னா இந்த புஷ் ரேஞ்சர் டான் மார்கனை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நெட்கிலேயே வந்திருக்காரு, அதனால இவர் டான் மார்கனோட சேர்ந்து வேலை பார்த்துறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. 9th question, one of the holdups of the Kelly hang did was the Bank of South New South Wales at Gildare on the New South Wales and Victorian borders in February 1879. How much did they steal? இவங்க வந்து பேங்க் ராபரியில் பணம் திருடினாங்க இல்லையா, அவங்க ஜில்டரில் அந்த எவ்வளோ பணம் திருடினாங்கன்னு கேட்குறாங்க. 2141 pounds, 2141 pounds தான் திருடினாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த பேட்டர்ன்ஸ் இதில் ஆல் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் த ராயல் மெயில் ஹோட்டல் வேர் ஹெல்ட் கேப்டிவ் வைல் நெட் அண்ட் ஜோ வெண்ட் நெக்ஸ்ட் டோர் அண்ட் ட்ராப் த பேங்க். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா வந்து இவங்க பேங்க் திருட போகும்போது எல்லாரையுமே வந்து என்ன பண்ணுவாங்க கேப்டிவாக பிடிச்சி வச்சுப்பாங்க. அது ஜோ வந்து நெட்டும் ஜோ மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் டோக்கு போவாங்க திருடுறதுக்கு. திஸ் வாஸ் எ லார்ஜ் அமௌண்ட் ஃபார் த டைம். அதில் வந்து நம்ம இப்போ பல கோடி திருடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதுமாதிரி வந்து 2141 pounds வந்து அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய பணம்னு சொல்கிறாங்க. They stole this much of money. இதில் வந்து எல்லாருமே வந்து கேப்டிவாக இருக்கும் போது நெட் அண்ட் ஜோ தே வென் டு த நெக்ஸ்ட் டோர் அண்ட் தே ஸ்டோல் 2141 pounds. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் வெர் நெட் கெல்லிஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ் பிஃபோர் ஹி வாஸ் ஹேங்க்டு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்ன கடைசி வார்த்தையை சொன்னான்னு சொல்கிறாங்க. சச் இஸ் லைஃப்ங்கிற வார்த்தையை தான் அவர் ஹேங் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக சொன்னார். வந்து ஓவர் 60,000 பீப்புள் பெட்டிஷன் த கோர்ட் டு ஹீஸ் டு ஹாவ் ஹீஸ் சென்டென்ஸ் ரெப்டிஃபைடு பட் நாட் டு அவைல். அது ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா வந்து 60,000 பீப்புள் வந்து இவருக்கு தூக்கு தண்டனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பெட்டிஷன் கொடுத்தாங்க. அட் த ட்ரையல் நெட் சேட் டு த சென்டென்சிங் ஜட்ஜ் ரெட்மோண்ட் பாரி. ஆக்சுவலாக அவரை வந்து தூக்கில் போட்ட ஜட்ஜ் பேர் வந்து ரெட்மோண்ட் பாரி. அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா தட் ஹீ வுட் சீ ஹிம் இன் த ஹெல், கண்டிப்பாக நான் உங்களை வந்து ஹெல்ல சந்திப்பேன் அப்படின்னு ரெட்மோண்ட் ஹெட்ல வந்து பார்த்து சொன்னார். அது மாதிரி பாரி டைட் 12 days later. Actually, வந்து அந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒரு 12 நாளுக்கு அப்புறம் தான் அவர் தூக்கில் போட்டாங்க. ஹி வாஸ் ஆல்சோ ஜட்ஜ் த சென்டென்ஸ் 10 sentenced எலன் கெல்லி இன் த ஃபிட்ஸ் பேட்ரிக் அஃபையர். அது மாதிரி வந்து ஹி வாஸ் ஆல்சோ த ஜட்ஜ் த சென்டென்ஸ் எலன் கெல்லி இன் த ஃபிட்ஸ் பேட்ரிக் அஃபையர். ஆக்சுவலாக வந்து நம்ம ஜான் கெல்லியை வந்து நெட் கெல்லியை மட்டும் வந்து அவருக்கு துடு தண்டனை கொடுக்கல, இன்னொருத்தவங்களையும் இருக்காங்க எலன் கெல்லியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிட்ஸ் பேட்ரிக் அஃபையருக்காக அவங்களுக்கும் டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காரு. யார் கொடுத்தாருன்னா ஜார்ஜ் ரெட்மோண்ட் பேரிங்கிறவர் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து கடைசியாக இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சச்சிஸ் லைஃப் இதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்து 12 நாளுக்கு அப்புறம் அவர் தூக்கில் போட்டிருக்காங்க. அப்போ வந்து அந்த ஜார்ஜ் ரெட்மோண்ட் பேரியை பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் ஹெல்ல சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஜோக்காக அவர் ஃபார்மாலிட்டிவாக முடிச்சுட்டு அவர் இறந்துருக்காரு. அதனால நெட் கெல்லி வந்து ஒரு எல்லாருக்கண்டையுமே ஒரு ஹீரோவாக தான் தெரியுறாங்க, தோ ஹீ இஸ் கன்சிடர்ட் டு பி த புஷ் ரேஞ்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.